தமிழக அரசு வேலைவாய்ப்பு அறிவித்திருக்கிறார்கள். மின்சார கட்டமைப்பு துறையில் வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. ஸோ 5 பணியிடங்கள் வந்து காலியிடங்களா இருக்கிறது. 50,000 மேல வந்து சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கல்வி தகுதி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன பணியிடங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு பணியிடம், பிஏ டு சேர்மன் மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு பணியிடம், ஜூனியர் மேனேஜருக்கு ஒன்று, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு, மொத்தம் வந்து 5 பணியிடங்கள் இருக்கிறது. கல்வி தகுதி என்னென்னா, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சிஏ படித்திருக்கணும், 5 எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஏ டு சேர்மன் மேனேஜிங் டைரக்டருக்கு எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனால் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஜூனியர் மேனேஜருக்கு சிஏ படித்திருக்க வேண்டும், 3 எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எந்த டிகிரி படித்திருந்தாலும் போதும், கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 50,000 177,000 வரைக்கும் வந்து சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருக்கு 36,000 வரைக்கும் வந்து சம்பளம் கொடுக்கப்படும். ஜூனியர் மேனேஜருக்கு 35,400 112,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படும். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 19,000 வரைக்கும் வந்து சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு எவ்வளோனா, அதிகபட்ச வயது வரம்பு 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசிக்கு வந்து 32 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 சொல்லியிருக்காங்க. தேர்வு எப்படி செய்ய முடியும்னா, தகுதி உள்ள நபர்களுக்கு வந்து எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும், கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இல்லை அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். கடைசி நாள் வந்து 31/1/2022 வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க.